தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, இப்போ கடக ராசி அப்படின்னா அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா அது வந்து கடக ராசியில் பிறக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அது கடக ராசியாக இருக்கும். ஆயுள நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடக ராசியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடக ராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் லக்னம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம். அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்தை எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்டில் பிறக்குது, அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்னத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும், அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவாக இருக்குங்க, சாதகமாக மாறும். அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறதில்ல, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த, ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க, அதாவது என்ன அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரிகிற மாதிரி நான் லக்னத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் தானே பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார், யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் பண்ண சொல்கிறீங்களா, ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க்? ஓகே, சரி. பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறையா தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்ருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மேஷ லக்னம்னா இதுதான், ரிஷப லக்னம்னா இதுதான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்னம் யார், முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. சரி இல்லையா, இப்போ விருச்சிக லக்னங்கிறது நமக்கு ஸ்திர லக்னம். இந்த ஸ்திர லக்னத்துலலாம் பிறந்தவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நினச்சாங்கன்னா ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மாற்றவே முடியாது. நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால், மூணு கால் உள்ள முயலத்தான் பிடிப்பாங்க, அந்த மாதிரி அவங்க அந்த அந்த நிலையாக இருப்பாங்க. நான் சொல்கிறது கரெக்டுனா கரெக்டு தான், நான் கரெக்டாக தான் செய்வேன், கரெக்டாக தான் சொல்லுவேன். அந்த ஸ்திரமான ஒரு மனநிலை அவங்கக்கிட்ட இருக்கும், சரிங்களா. அந்த அலை பாயாது மனசு. ஓகே, இப்போ விருச்சிக ராசி ஆல்ரெடி விருச்சிக லக்னம் ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி, ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி. இப்போ இங்கே ஒன்பதாம் அதிபதியாக இருந்தாலும் இங்கே யார் வரேன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் வர்றார்.
இவங்களுக்கு இவங்களுடைய மனசு தான் பாதகத்தை செய்யும். ஏன்னா சந்திரனா இருங்க மனசு. அப்போ மனசு சோர்ந்துட்டாங்கன்னா உடம்பு சோர்ந்துடும். ஏன்னா சந்திரன் அந்த லக்னத்தில் நீசமாகிறாரு. இந்த விருச்சகத்துக்கும் துலாத்துக்கும் மட்டும்தான் இந்த சூரியனும் சந்திரனும் அவங்கவுங்க லக்னத்தில் நீசமாகிறார். அப்போ ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி லக்னத்தில் நீசமாகிறாரு. இப்போ ஒருவேளை விருச்சக லக்னம் விருச்சக ராசியாக இருந்தால் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஆனால் விருச்சக லக்னமாக இருந்தால் ஒன்பதாம் இடம் சந்திரன் தன்னுடைய மனசு தான் தனக்கு பிரச்சனை, தன்னுடைய மனசு தான் தனக்கு எதிரி. இவங்க எப்பவுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக நினைக்க முடியாது. எது எடுத்தாலுமே நெகட்டிவாக நினைப்பாங்க. நான்லாம் எங்கே, நான்லாம் என்ன, நான்லாம் என்ன செய்ய போகிறேன், இப்படி அவங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்குங்க, ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ அந்த சந்திரனாகப்பட்டவர் மனசு, மனசு ரீதியான பாதிப்புகளை குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடுத்தது ஒன்பதாம் இடம்னு நம்ம அப்பான்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே சந்திரன் வந்தார், அப்போ தாய். அப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு தாயினாலையும் பாதிப்பு கொடுக்கும். அப்போ அப்பா, அப்பா சொத்து, அப்பாவுடைய வீடு. ஏன்னா சந்திரன் என்பது வீடு, வீட்டுக்கு சுக்கிரனும் வீடு, சந்திரனும் வீடு. ஏன்னா உடம்புக்கு சுகத்தை கொடுக்கறது எல்லாமே சந்திரனோட சேர்ந்து கொடுக்கும். அப்போ வீடு, வீடு அவங்களுக்கு ஒரு மனநிறைவாகவே இருக்காது. அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது, அப்பாவுடைய அரவணைப்பை அனுபவிக்க முடியாது. அப்பாவுடைய உறவுகள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாது, நம்ம நல்லது தான் செய்வோம், அவங்க வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த விருச்சிக லக்னத்துக்கு கொடுப்பார் சந்திரன். அப்போ மனசு தெளிவாக ஒரு நிலையாக ஒரு வேலையை செய்ய முடியாது. அப்போ பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம். அப்போ அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்தை அனுபவிக்க முடியாது. ஒன்று நம்ம அப்பாவாகிறது, இல்லை நம்ம அப்பாவும் ஒன்பதாம் இடம் தான். அப்போ அந்த ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குழந்தை பாக்கியம், கர்ப்பஸ்தானம், கர்ப்பஸ்தானத்தில் பிரச்சனையை கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு அது ஆணோ அல்லது பெண்ணோ அதனுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். இப்போ லக்னத்திலேயே நீசமாயிடுறார். சில விருச்சக ராசி விருச்சக லக்னமே ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது, எல்லாம் இருக்கும், ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருக்கும். இந்த பெரிய போய் அப்பா அப்படின்னு ஒரு உறவு இல்லாமல் அப்பா இருக்காரா இருக்கார் நான் இருக்கேன் இருக்கேன் அந்த மாதிரி போய் பெரிய சண்டை வராதே நமக்கு அந்த அப்படி போய் நெருக்கமாக இருக்கிற ஒரு உறவும் இருக்காது. இதே சந்திரன் எங்கே உச்சமாகிறார், ஏழாம் இடத்துல போய் உச்சமாகிறார். அப்போ இந்த லக்னக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் பாதகாதிபதி உச்சமாகிறார். கல்யாணத்துக்கு அப்புறம் தாயா மனைவியா, இந்த விருச்சிக லக்னத்துக்கும் அதே போராட்டம். ஏன்னா ஏழு குடையவர் சுக்கரன் ப்ளஸ் சந்திரன் அங்கே போய் உச்சமாயிடுறாரு. அப்படிங்கிறப்ப அம்மா மாதிரி பொண்ணு வரும், ஆனால் அதில் அந்த பாசத்தினால ஏமாற்றப்பட்ட திருமணமாக இருக்கும். அதாவது இப்போது பையன் அந்த வேலையில் இருக்கிறான், இந்த வேலையில் இருக்கிறான், பையனுக்கு அவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு, அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இல்லை பொண்ணுக்கு 100 பவுன் நகை போடுவோம், 50 பவுன் நகை போடுவோம், பொண்ணு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஆப்போசிட் ஆயிரும். அந்த சந்திரன் ஏழாம் இடத்திருந்தால ஏமாற்றப்பட்டு அந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு மனசு ஒரு நிறைவு இருக்காது. நினைச்சது ஒன்றும் நடந்ததும் ஒரே விஷயம், நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றும் அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க கற்பனையில் வாழ்ந்திருப்பாங்க, அந்த கற்பனை எல்லாமே அவுட் ஆயிரும். அப்போல்லாம் நமக்கு ஏமாற்றம் தானே. சரியா, சரி. அதே சந்திரன் கடகத்திலேயே இருக்கார். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அப்பா, அப்பாவுடைய இழப்பு அதிகமாக இருக்கும். அதே சமயம் அங்கே ஒன்பதாம் இடமாக இருந்து சந்திரனும் அங்கே இருக்கிறதுனால, அங்கே பாதகாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால தாயாருக்கும் தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் இந்த ஜாதகருக்கும் ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அம்மா சொத்தை அனுபவிக்க முடியாது, அம்மாவுடைய அரவணைப்பு அனுபவிக்க முடியாது, தந்தையாருடைய அரவணைப்பை அனுமதிக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களை அதை நமக்கு மிங்கிள் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த விருச்சிக லக்னத்துக்கு உண்டான சந்திரன். சரி, இதே சந்திரன் நீசமாயிடுறாரு, ஆட்சியாயிடுறாரு, உச்சமாயிட்டாரு, அவ்வளோதான் சொல்லியாச்சு. மற்றபடி வேற எங்கேயும் சந்திரன் இல்லை. 6, 8, 12 இடங்கள்ல இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஆனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதகாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் பாதிப்பை கொடுப்பார். அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூடிய விரைவில். அடுத்தது
தனுசு.